வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கு வளர்ச்சிக்கு நம்முடைய முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாக இருக்கிற ஒரு காரியத்தை பற்றி பேச போகிறோம் என்னன்னு சொல்லுங்கள் பயம் இந்த பயம் இல்லாதவங்க யாருமே இல்லை இந்த பயத்தை ஜெயிச்சவங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த பயத்துக்கு பலியானவங்கள்லாம் தோற்று போயிருக்காங்க இந்த சேனலை ஓஒய் சேனலை நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த செய்தியை தொடர்ந்து கேட்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி இதனுடைய உறுப்பினராக மாறுங்க பயம்னா என்ன அதிகப்படியான தேவையில்லாத எச்சரிக்கை உணர்வு தான் பயம் அதிகப்படியான தேவையில்லாத எச்சரிக்கை உணர்வு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அன்னெசரி அன்வான்ட் அலர்ட்னஸ் ஏ ஃபீலிங் ஆஃப் அன்னெசரி அண்ட் எக்ஸசிவ் அலர்ட்னஸ் இதுதான் ஃபியர் இந்த பயம் யாருக்குங்க இல்லை எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சிலருக்கு நாய்க்குட்டியை பார்த்தா கூட பயம் ஒரு சிலருக்கு கார் ஓட்டுறதுக்கு பயம் நீச்சல் அடிக்கிறதுக்கு பயம் நாலு பேருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு பயம் நாலு பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு பயம் இப்படி பயத்தில் பல்வேறு விதமாக இருக்குது இந்த பயமெல்லாம் நமக்கு வர்றது இயல்பு தான் எல்லாருக்குமே வரும் ஆனால் இந்த பயத்தை எப்படி வெற்றி கொள்வது இந்த பயத்தை வெற்றி கொள்ள என்ன வழிகள் அப்படி நம்ம வெற்றி கொள்ளணும்னா என்ன செய்யணுங்கிறது தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ரெண்டே வழிதாங்க இந்த ரெண்டு வழியும் மிக முக்கியமானது ஒன்று எதை குறித்து நீங்கள் அதிகப்படியான அனாவசியமான எச்சரிக்கை உணர்வுக்கு உள்ளாகிறீர்கள் அல்லது எதை குறித்து உங்களுக்கு பயம் வருது அல்லது உங்களுக்குள்ள எது பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட் மேக்ஸ் யூ டு பி அப்ரைட் ஆஃப் சர்டன் திங்ஸ் அந்த பயத்தை உருவாக்குகின்ற உணர்வு எதுன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது எது உங்களுக்குள்ள தேவையில்லாத அனாவசியமான அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வை உருவாக்கியிருக்குதோ அதை நீக்கிறதுக்கு செயல்படணும் ஆக்ஷன் யூ சுட் என்டர் இன்ட்டு ஆக்ஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை நீக்கிறதுக்கான செயலில் இறங்கணும் இந்த ரெண்டு வழிகளில் செயல்பட்டிங்கன்னா பயத்தை நீக்கி வெற்றி பெறலாம் இந்த உலகத்தில் பயமே இல்லைன்னு சொன்னவங்க யாருமே இல்லைங்க அதனால தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் பயந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே பதறும் அரண்டுட்டோம்னா எல்லாமே தவறும் இந்த அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை இருக்குல்ல இதுல எஃப்இஏஆர் இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா Reality அவேர்னஸ் பாருங்க தவறான Exaggerator மிகப்படுத்தப்பட்ட அவேர்னஸ் உணர்வு எதை உணர்வு உண்மையை பற்றி அது இருப்பதை விட அதிகப்படியாக பெருமைப்படுத்தப்பட்ட அல்லது அதை உயர்த்தி சொல்லப்படுகின்ற அனாவசியமான ஒரு உணர்வு தாங்க பயம் இது நம்மளே நம்ம உருவாக்கிக்கிட்டது ஏன்னா நம்மளை உள்ளையிலேருந்தே அதை செய்யாத அங்கே போகாத சாமி கண்ணை குத்திரும் அது வந்து அந்த மரத்தில் பேய் இருக்குது பூதம் வந்திருக்கும் இப்படியெல்லாம் செஞ்சு எதை செய்யப்போவதும் அதை செய்யாத இதை செய்யாத இதை செஞ்சால் இப்படி ஆயிரும் அப்படி ஆனதுனால எதை செய்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பயம் நான் பாருங்களே படிக்கும் போதெல்லாம் ஒரு கட்டுரை போட்டி வைப்பாங்க எனக்கு எழுதவே தெரியாதுன்னு சொல்லி நான் படிக்க இருந்துருவேன் ஏன்னா எழுதி அதை வாசித்து வாத்தியார் நாலு பேருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களேன்னு பயம் பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி வைப்பாங்க நான் போகவே மாட்டேன் அங்கே போய் தெரியாமல் கை காலெல்லாம் நடுங்கி அங்கே மேடையிலே ஒன்று கடிச்சு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு பேசாமல் இருந்துடலாம் இப்படி நம்ம வாழ்க்கையில் பரிட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே பெயிலாகிடுவோம்னு பயம் பேச்சு போட்டியில் கலந்து வெற்றி பெறுறதுக்கு முன்னாடியே தோற்றுடுவோம்ங்கிற பயம் ஒரு கட்டுரை போட்டியை நல்லா எழுத தெரியாதுங்கிற பயம் இப்படி பேச தெரியாது எனக்கு எழுத தெரியாது இப்படியெல்லாம் நினச்சேன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி நூல்களுக்கு ஆசிரியர் எழுத ஆரம்பித்தேன் நான் மொதல் மொதல் எழுதும்போது எனக்கு இருந்த ஆசிரியர்கள் அதை திருத்தினாங்க இப்படி எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ எழுதணும்னா நிறைய நூல்கள் வாசித்தேன் ஆக நிறைய நூல்கள் வாசிக்கும் போது இந்த நூல்கள் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்போ இப்படித்தான் நூல்களை எழுதணும் வாசகர்கள் தான் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு நான் நிறைய நூல்கள் படிக்கணும் எனக்கிட்ட நிறைய கருத்துக்கள் இருந்தால் தான் நான் நூலை எழுத முடியும் இப்படி கற்றுக்கிட்டேன் அதனால் இருபத்தஞ்சி நூல்களை என்னால் படிக்க முடிஞ்சிச்சு இன்றைக்கி எந்த இடத்துல இருந்து எதை பற்றி பேச சொன்னாலும் என்னை என்னால் தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் பேச முடியும் வாழ்க்கையில் ஒன்று அந்த அதை நிலையை விட்டு ஓடி போயிடலாம் வி கேன் எஸ்கேப் ஃப்ரம் த சுச்சுவேஷன் ஆர் வி கேன் ஃபேஸ் த சுச்சுவேஷன் ஆக எஸ்கேப் பண்ணியன்னா பயம் உங்களோடவே வருங்க ஃபேஸ் பண்ணி என்ன பயம் உங்களை எதிர்த்து நிற்கும் ஆனால் நீங்களும் எதிர்த்து போராடினீங்கன்னா அதோடு போரிட்டீங்கன்னா அந்த பயத்தை உங்கள் காலில் வச்சு நசுக்கி நீங்கள் வெற்றி கொள்ளலாம் ஆக பயம் வரும்போது நீங்கள் சாதாரண தான் நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை பாருங்களே அது உங்களை கடிக்க வர்ற மாதிரி பக்கத்தில் வரும் நீங்கள் ஓடுனீங்கன்னா பின்னாடி தரத்தம் வந்து கடிச்சிருங்க கூட ஆனால் திருப்பி அந்த நாயை பார்த்து முறைச்சிட்டு கீழே ஒரு கல் எடுத்து அந்த நாயை நோக்கி நீயே பாருங்க அது பயப்படுங்க இந்த பயத்தை போக்கணும்னா எந்த காரணம் அவர்களுக்கு பயத்தை கொடுத்ததோ அது இல்லைங்கிறத அவங்க ஆள் மனதில் பயந்துருக்கிற அந்த பயத்தை எடுக்கணும் ஆக ஆள் மனசுக்குள்ள பதிஞ்சு உங்களை வாழ விடாம செய்கிற பயத்தை நீங்கள் தான் போக்க முடியும் யாரும் போக்க முடியாது உங்கள் பயத்தை இன்னொருத்தவங்க போக்க முடியாது உங்கள் பயத்தை போக்குறதுக்கு ஒரு கவுன்சிலரோ அல்லது உளவியலாளர்களோ உங்களுக்கு வழியை காட்டலாம் ஆனால் நீங்கள் தான் ஆக்ஷனில் இறங்கணும் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கி உங்கள் பயத்துக்கான காரணத்தை கண்டுபிடித்தால் அந்த பயத்தை எப்படி போக்குவது என்று வழிமுறைகளை தேர்ந்து கொண்டு அதை செய்தால் உங்களால் முடியும் அஞ்சாத நெஞ்சம் அயராத உழைப்பும் பயமற்ற வாழ்வும் ஒருவனுக்கு வெற்றியை கொடுக்குங்க வெற்றியாளர்கள் எல்லாத்தையும் கேள்வி பாருங்கள் தே டேர் அண்ட் ஹோப் அவர்கள் நம்பி துணிகிறவர்கள் பயந்து நிற்கிறவர்கள் அல்ல திருவள்ளுவர் சொன்னார் நம்பி துணிக கருமம் ஆக நம்பிக்கையும் துணிவும் நமக்கு இருக்கணும் பயந்தும் நடுங்கி கொண்டிருக்கிறவர்கள் சாதித்ததாக வளராதே இல்லை சுந்தர் பிச்சை சொல்கிறாரு நான் கல்லூரியிலிருந்து படிக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்கு வந்தேன் என்னிடம் ஒரு கம்ப்யூட்டர் கூட கிடையாது இன்னைக்கு கூகுளினுடைய முதல்வராக நான் இருக்கிறேன் சிஓவாக இருக்கிறேன் இன்னைக்கு பல மில்லியன்களை நான் சம்பாதிக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் இவர்களெல்லாம் சாதிக்க முடியும் என்றால் என்னாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையுள் எனக்குள் இருந்த பய உணர்வை எனக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு இது வராது என்று நினைத்த உணர்வுகளை நீக்கிய போது எனக்குள் இருந்த எல்லா அறிவும் சக்தியும் எனக்கு வெளிப்பட்டது பயம் நம் கண்ணை மறைக்கும் பயத்தை நீக்கிவிட்டால் கண் நன்றாக தெரியும் ஆக நன்றாக தெரியும் போது தான் உங்களுடைய பலமும் உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய திறமையும் உங்களுக்கு தெரிய வரும் ஆக நம்பி துணிவோம் பயம் நீக்குவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்ன நண்பர்களே இன்னொரு கருத்தோடு இன்னொரு சந்திப்பில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தஞ்சை டோமி